சிவராஜு காப்பி விடு. அட நீ வேற, பாலை இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளுகள்னு போட்டுருக்கா. காலையில பணியாரம் சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு வர டீ போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசியும் கொடு. என்ன தயக்கற, காலங்காலத்துல கடை மாதிரி வருத்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்துரம் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனியாண்டி சிறுவம், வடக்கு விநாயகம். ஆமா ஆமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க, வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காரருடைய மவன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்க முடியல. ஆமா, வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கீங்களா? ரெண்டு இடத்துல வேலை பார்த்திருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுவிட்ச், இந்த சுவிட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டங்க, அன்னைக்கே என் வேலை போச்சுங்க. என்னங்க இது, சுவிச்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிச்ச போடும்போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போன ஒரு வரவே இல்லங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. பொங்கல் தும்மா துண்டு தையக்கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி குத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்ட, உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு, வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு, உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளி மாலை சரலிலே வீட்டிற்கும் வேலா வர அச்சதிக்கு. ஏய் பால் வாங்கிட்டு வர நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்கன் தான். நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயலுக்கு தானே செய்யுங்களா வேலைய? உங்கள சொல்லல தம்பி, இந்த பயனுகளை சொல்ற. அதான பாட்ட, ஊர்ல எவன தண்டை சொல்றாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பட்டர் சிங்கிற சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வீராயி இதராவ், எதுக்கா குட்டா ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தே? ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்புலா இருக்குமே அது. நடுவுல உப்பலா இருந்த ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை. இப்ப எது குட்டியா? அரே வீராயு, என்ன இது, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கிய, என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம், எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுக போட்டு சாமி கும்பிட நாள், அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சுக்கிட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அரே, இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது, முறுக்கும் சுடு, பால் பணியாரம் செய். சின்னதா உருண்டியா இருக்குமே என்னது? மறந்துட்டு பேசுறீங்களே, அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு, இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? அரே, முருக்கா சீடையா ஆப்பமா மட்டனா டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி, அடுப்புல என்னத்த வச்சுட்டு வந்தியா? கருகிற வாசம் அடிக்குது, வாடி என் மவளே. அது கிடக்கு, நீ ஏன் நாயத்தை சொல்லு. ஜபார், இது ஏன் புண்ணு? பிதாஜி சுப்ரகோ, இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. சேட்டு புண்ணு போகுது, சேட்டு புண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்றேன்? ஏண்டாயி இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு? சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுரை வீரனுக்கு படையலு. சரி சரி, என் மவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா, தைய கடையில துணியை கொடுத்துருக்கேன், போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி
அரே, வட நாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான் பாலம். முதலாளி, வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். எதுக்கு? அளவெடுக்கத்தான். நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. அளவெடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவெடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க. பாட்டிமா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படித்தான், இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ எங்கயாவது பக்கத்திலேயே குட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க. ஒரு வார சோட்டை ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்குத்தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்கட்டுமன்னு இடம் பார்த்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவு கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரிதான், உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு, அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன், எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு, நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புது விதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன், கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும், இப்படி உட்காருமா? நீங்க நினைச்சா எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும்? ரெடியா இருங்க. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவட துணி கொண்டு வரியா? சீப்பாங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒண்ணுன்னா என்னணும்? நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். அம்மா, இந்தா இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும். நல்லா அழுத்தி தேய். போதும் போதும், போய் பல்ல நல்லா அழுத்தி தேய். உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு. ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன்.
ஏமாறாதே ஏமாற்றாதே. இங்க வா. என்ன இந்த சட்டை ஏது? அதை விடு, முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப்பு. ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காதே. ஆமா குத்தான காணா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்துருந்தேன், அது திருடிட்டு வந்து திருட்டு போயில. ஏய் மரியாதை இல்லாம பேசாத, உன் சட்டனை சொல்லு, கள்ளி தர வாங்கிட்ட. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி. ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊரு பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில ₹2 இருக்குமே, அதை எடு. என்னடா ₹1 ₹800? நானும் தவிடும் கடலை மிட்டாயும் தின்ட்டோம். இதுக்கு சேர்த்து தின்னுங்க. இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம். இது கொடுத்து கொடுத்து சிவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா, அதை உட்காந்துருக்கானே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுங்கடா. பாத்தியா தவிடு, நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்டே ஏதாவது சொல்லி குழப்பறானுங்க. நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார்தான்? இதை நீ அவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே. அவன் கிடக்குறான் சின்னப்பை, அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு. நீ வாடா. என்ன முட்டையா, கிட்டத்துல வந்துட்ட? தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறையே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படிங்க கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. போட்டே நான் உன்ன என்னமோன்னு நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா, அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. ஓ முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திச்சால் தரமா புழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. முதலாளி இங்க வாங்க. இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி. ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியை தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்ல சாத்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்கத்து தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புல்ல இருக்குதுப்பா, உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்ப நான் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானேப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்தே கொஞ்ச நாள் தானே ஆச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு ₹200 கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இன்சம் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு, அது யாருது? போய் பாக்குறேன். Thank you.
எந்த சாயம் பார்த்தாலும் திறக்க மாட்டேங்குது. எதுவும் பேசுங்க, வந்துருச்சு அப்புறம். சிவனா, உன்னை பத்தி தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கண்டா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போடு, வந்துடும். நாயகா வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. வடக்கு எங்க இருக்கு? வடக்கு தெய்ய விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்திற்குங்க. நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற. எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படியா? அவன மாதிரி கிடைக்காதுய்யா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா? போச்சான்னு எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தான். ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். தான் பாவி தலியா தலியா. ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா. தூக்கம் வருதுமா? இன்னும் கொஞ்ச நேரம் வடக்கே. கடை திறந்து கிடக்குது, கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். எல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப கடைய தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். எல எந்திரா எந்திரி. எல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா? ஐயோ முதலாளி, கடைய காணா வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னையே கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ, என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? கடைக்கு வழி. சம்பளத்து வழி. அட பாவி, கடைய நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. போடா, மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க, உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடைதான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊரா பட்டம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன், அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஐயா கும்பிடுறாங்க. வேட்டை கிளம்புது. யார் ராணி? பண்ணையார் பழனி ஆண்டி சேரும் மகன் வடக்கு நாயகம். ஓ, நீதானா? காலையிலயும் உங்க அப்பன் வேலை விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மா தான். அம்மா நான் சொல்றீங்க, மகாலட்சுமின்னு சொல்லுங்க. அம்மா, நீங்க வச்சிருக்கிற பொட்டை ராசியக்காரன் பார்த்தான்னா நேர ராக்கெட்டை இங்க ஒண்ணாந்து இறக்கிருப்பான். தெரியாதடி, குட்டி ராக்கெட் வச்சிருந்தா அவன் இறக்கிற போறான். தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க. ஆமாமா, அவங்க அப்ப கூட அப்படி சொன்னாரு. ஏண்டா, ஊருக்குள்ள உன்ன பத்தி விசாரிச்சேன், சாரு மாறா பேசிக்கிறாங்க. அம்மா, ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க, தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க.
நீ சும்மா ரெடி, அதை நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கத்தப்பா ஆச்சுன்னா பதில் சொல்றது. அம்மா, உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க, எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளந்தொண்டாதரா, நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழ்தான், ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு. நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கா? இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? தங்குதர வேலை. தங்குதர வேலை தானே, எப்படி தம் புடிச்சு உதறன்னு பாருங்க. தம் புடிச்சு நீ உத வேணாண்டா, பட்டணம் அமைக்கிறீனா போதும், கரண்டில் தானா ஊதிக்கும். அம்மா, எனக்கு வேலை வாங்கி கொடுத்த உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருண்ணா, அது காரணம் உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாடிதான்மா. நான் வர்றேம்மா, நீங்க தீர்க்க சுமங்களியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். ஒரு சிகரெட் கொடுப்பா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட? எவன் மாட்டினானோ? ஏன் அவசரம் மாதிரியா பேசுற? வாய கழுவியா, பஞ்சாயத்து போட்டு தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு, தங்குதர வேலைக்கு போறேன். தங்குதர வேலையா? பொருத்தமான வேலை தான், போ போ. மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட், குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்தோடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தன் பேசுறேன்டா. இல, நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபா, தினசரி பிடிப்பு 2 ரூபா, 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மோனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும்? 150. இந்தா கோடா குடுப்பா, இந்தா பொங்கல். ஏன்னா ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு புள்ளையன்னா பெரிய மனுஷன் விட்டு புள்ளதான், புத்தி இல்லைனாலும் ரோசா இருக்குது. வாயா ஆலங்குளம் ஐயாவு, நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு? அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மறதியா தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் ஒன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குத கோழி, அது யாருது? அது என்ன சைக்கிளோட கோழி போனா பரவாயில்லையா? தங்குதர சத்தம் கேக்குது. பிரசிடண்ட் என்ன வச்சுனாரு? என்னங்க வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்? என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரா மாங்காய தின்னுகிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொழந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்கா தொண்டையில சிக்கிங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறோம். மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்குதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாயா, நேற்று தரடா உன் வாயால சொன்ன, நான் தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி. கடுத்துற தொங்குற தாலிக்கு கனம் ஜாஸ்தின்னு சொல்லியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. பாவி பய வாயாலையா
தீர்க்க சுமங்கள் யாரு? நீ என் தாலியை ஏலம் போட்டானே, இவனுக்கு நங்கூதிர வேலை வாங்கி கொடுத்ததே பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால உருத்து போடுறான். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய் என்னடா அவன புரியல, ஒரு சோடா கொடுப்பா. அப்பா நான் ரெண்டு பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே கையே மேலே இருந்து எடு. ஏய் துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. ஆயிரம் இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாக. என்னதான் இருந்தாலும் அவங்கதானே நமக்கு மாப்பிள. என்னடி மாப்பிள்ளே, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல் மாப்பிள்ளே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளே. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பிதாஜி, இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்ல சொல்றாங்க. ஏய் தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே மூணும் இல்ல. மாமா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க, அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? உங்க அப்பா என்ன எவ்வளவு கவனமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க பிதாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுக்கிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அதை வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? ஏய் அது இல்ல, 10,000 10 நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 10 நாள்ல செலவு பண்றது அம்பிட்டு கஷ்டமாக்கும். என் கையில குடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். ஏய் பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும், அது வேற விஷயம். இதுகிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா. இந்த 10,000 இதுல 1 பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கின? ஏ எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கும் ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு இவ்வளவுதானா? 10 நாள்ல 1 பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது. என்ன பாக்குறீங்க? சந்தையில 1 மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாடா வேணும்? கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதியா? ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகுறாப்புல ஒரு நோஞ்சா மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கே, வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படிக்கே ஒரு மாடு இருக்கே, அதுதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு சொத்த மாடுங்கய்யா. சொத்த மாடா? கிளம்பி சுண்ட போடு. ஏய் மோதிரம் மோதிரம்டா பாத்து. என்னையா மூணை பிடிச்சிட்டா வரல? அப்ப 3000 தான். அப்ப 3000 தான். அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். இப்படியா? என் விரல் நான் அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏனாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 தான் கொடுப்பேன். யோ அவர் தான் குடுக்கறீங்கிற வாய்ப்பியா வர்ற லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி 3000 கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டும் வாங்கினேன், அது இப்போ வரணும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டைய படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி போடுறேன். அந்த மாடி அப்பங்க சாகும். கவலைப்படாத, அடிச்சுட்டாங்க. மாட்டு அமைக்காதீங்க, செத்து போக போகுது.
மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே, நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கடே, இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியறாரா? போதும், மேல ஏறி போ. ஐயா, என்ன உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். இது கொண்டா எப்படி? என்ன அறிவுமணி, என்னடா இந்த சத்தம் கேக்கு? பாறையில அப்படிதான் கேப்போம். இது வேற சத்தமா இருக்கு, மம்படி எப்படி? பாண்டியன் காலத்து பொற்காட்சிகள் ராணி மங்கம்மா அணிஞ்சதோ? தம்பி, காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கியிருக்குப்பா. இந்த இடத்துல புதையல் இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் வாங்கியிருக்க. ஒளிக்க வழி சொல்றா. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பூமிக்கு அடியில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கும் சக்குக்கும் கல்யாணமா? தூக்கு. ஒரு வழியா புதையல அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிட்ட, அப்புறம் என்ன கல்யாணம் தானே? அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறான், நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு, என் சொந்த கதை, என் சோக கதை. உன் கதை எப்படி? வீட்டுக்கு விட மாட்டு கூட்டம்தான். வாங்கண்ணா. ஆமா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். இந்தாங்க கொட்டாம. உங்களுக்கு இல்ல, அவருக்கு. என்னது மோர்? விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்றா? அவருக்கு வேற மோர் கொண்டுறனே. எதே உரமாரா? இப்படித்தாப்பா, என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சு கதைன்னு, அவருக்கு வயிற்று கடுப்பா இருக்கு, வயிற்று உளைச்சலா இருக்கு, வயிற்று பொறுமலா இருக்குன்னு சொன்னாருல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டாந்துருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. என்னது? மெதுவா குடிப்பா. நெஞ்சியா இருக்க கிஞ்சனக்கு, நான் சொல்லி தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. என்ன பெரியப்ப, நான் பாத்துக்கறேன்.
என்ன மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? அடடா அடடா அடடா, உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும். தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே. திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே, யாருக்கு வேணும்? காரியத்தை கெடுத்துட்டீங்களே, பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா? அரே மருந்து என்ன மருந்து, கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க பிபி? நம்ம மாப்பிள்ளை இல்லையே மாப்பிள்ளை, பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். எனக்கு பாராட்டு வேணா, பட்டமும் வேணா, எனக்கு உங்க பொண்ணு தான் வேணும். நம்ம பேபி தெரியல இல்லையே, பாராட்டு அப்புறம் புண்ணு. அடுத்தவன் காசுல சாப்பிடறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1,00,000 ரூபாய்க்கான செக்கை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது, இந்த செக்கே என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க, அத மாத்துவோம். செக்கு எனக்கு, செக்கு உனக்கு. விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? மாலை மாத்தணும். ரே வாய் மாலை குடு. ஆ மாலை போடுங்க மாப்பிள்ளை. ரெண்டு பேரும் புடிச்ச போட்டு அடிதானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? எனக்கு தானே.